சார், இஸ்லாமிக் பேங்கிங்கில் வட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 5 லட்சரூபா வாங்கினேன், அவங்க வந்து எக்ஸ்ட்ரா தான் பணம் வாங்கினாங்க, அது வட்டி தானே சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இஸ்லாமிக் பேங்கிங்கிறது வந்து அங்கே வட்டிங்கிற அந்த கான்செப்ட் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாம் அனுமதித்துள்ள வழிகளிலே வாங்கும். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், இஜாரா அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. இஜாராண்டா வாடகை அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டீ கடை வச்சுருக்கேன். அந்த டீ கடைக்கு ஹவுஸ் ஓனருக்கு நான் மாதம் மாதம் 10,000 ரூபாய் வாடகை கொடுக்குறேன். இப்போ ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பை எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, அதனால் வந்து நான் அந்த கடையை வந்து சேல் பண்ணலான் இருக்கேன், விற்கலான் இருக்கேன். நீங்கள் கடை வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வேணான்னு சொன்னால் நான் வெளியே விற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் கேட்குறேன், எவ்வளோ சார் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, கடையுடைய விலை வந்து 10 லட்சரூபா அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கணக்கு புரிகிறதுக்காண்டி. 10 லட்சரூபாய்க்கு எங்கே கடை கிடைக்குதுன்னு கேட்காதீங்க. 10 லட்சரூபா அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்னிடத்துல 5 லட்சரூபாய் தான் இருக்குது. இன்னொரு 5 லட்சரூபா இருந்தால் தான் அந்த கடையை நான் வாங்க முடியும். இப்போ என்னுடைய நண்பனிடத்தில் போய் கேட்குறேன், அவர் உயிர் நண்பன், அவர்கிட்ட போய் கேட்குறேன், இந்த மாதிரி 5 லட்சரூபா கொடுங்க அப்படின்ட்டு. அவரும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த 5 லட்சரூபாயை எவ்வளோ நாளில் ரீபே பண்ணுவீங்க, திருப்பி எனக்கு செலுத்துவீங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்கிறேன், 5 வருஷம் நான் 5 வருஷத்தில் திருப்பி செலுத்தினேன் அப்படின்ட்டு. யாராவது கொடுப்பாங்களா இன்னைக்கு காலத்தில் 5 லட்சரூபாயை 5 வருஷத்துக்கு கிடத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் 5 வருஷம் பரவாயில்ல தர்றேன், ஆனால் அது மூலமாக எனக்கு ஏதாவது வட்டி இல்லாத ஒரு ஹலாலான அனுமதித்துள்ள இஸ்லாம் அனுமதித்துள்ள வழியிலே எனக்கு வந்து வருமானம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல தான் இந்த இஜாராங்கிற சொல்யூஷன் வேலை பார்க்குது. என்ன அப்படின்னு சொன்னால், சரி நீ 5 லட்சரூபா கொடுங்க, நான் 5 லட்சரூபா வச்சுருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்தால் 10 லட்சரூபா ஆச்சு, 10 லட்சரூபாயை கொடுத்து அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கடையை எழுதி வாங்குகிறோம், கிரையம் போட்டு வாங்குகிறோம். எப்படி வாங்குகிறோம் அப்படின்னா, நான் 5 லட்சரூபா போட்டுக்கிறதுனால நான் 50% ஓனர் கடைக்கு, டீ கடைக்கு இல்லை, அந்த கடை அந்த பில்டிங்க்கு நான் 50% ஓனர், நீங்கள் 50% ஓனர், என்னுடைய நண்பர் 50% ஓனர், சரிங்களா? இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கடையை வாங்கி விட்டோம். இப்போ அவருக்கு நான் வந்து 5 வருஷம் டைம் கேட்டிருக்கேன். அப்போ இந்த மாதம் நான் வாடகை கொடுக்கணும், 10,000 ரூபா. 10,000 ரூபா வாடகையில் அவர் 50% ஓனர், நான் 50% ஓனருங்கிறதுனால நான் 5,000 ரூபா எடுத்துக்கிடுவேன், அவருக்கு 5,000 மாதம் மாதம் கொடுத்து கொண்டே வருவேன், சரிங்களா? இப்படியாக 12 மாதம் கொடுக்குறேன், 12 × 5 60,000 ரூபா கொடுத்துருக்கேன். 12வது மாதம் முடிவில் என்ன செய்வேன், எனக்கு கொஞ்சம் பணம் வந்திருக்கும், நான் 1 லட்சரூபா அவருக்கு ரீபே பண்ணிடுறேன். பயந்தாங்க, நீ 5 லட்சரூபா கொடுத்தீங்க, அதில் 1 லட்சரூபா நான் உங்களுக்கு திருப்பி செலுத்தி விட்டேன் என்று. அப்போ அந்த திருப்பி செலுத்திய அந்த நேரத்திலிருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த ஓனர்ஷிப், கடையோட ஓனர்ஷிப் வந்து 60% நான் ஓனர்ஷிப் ஆகிடுவேன், 6 லட்சரூபா. அவருடைய ஓனர்ஷிப்பு 5 லிருந்து 4 லட்சமாக குறைஞ்சிருக்கும். அப்போ அடுத்த மாதம் வடை நான், மீனிங் நான் வந்து 60% ஓனர், அவர் வந்து 40% ஓனர். இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நான் வாடகை எப்படி கொடுப்பேன்னா, நான் 6,000 ரூபா எடுத்துக்கிடுவேன், அவருக்கு 4,000 ரூபா கொடுப்பேன், சரிங்களா? இப்படி ஒரு 12 மாதம் ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 4×12 = 48. முதல் வருஷம் 60,000 ரூபா கொடுத்தோம், 2வது வருஷம் 48,000 ரூபா, 2வது வருஷம் முடிவிலே நான் 1 லட்சரூபா திருப்பி செலுத்தி விடுகிறேன். திருப்பி செலுத்தினோடனே அவருக்கு என்னாச்சுன்னா, 5 லட்சரூபா கொடுத்தவருக்கு 2 லட்சரூபா கிடச்சிருச்சு. இப்போ என்னுடைய ஓனர்ஷிப் வந்து 7 லட்சம் ஆயிடுச்சு, அவருடைய ஓனர்ஷிப் வந்து 3 லட்சமாக குறைஞ்சிருச்சு. 70% நான் ஓனர், அவர் 30% ஓனராக இருக்கார். அப்போ நான் 7,000 ரூபா வாடகை எடுத்துக்கிடுவேன், அவருக்கு அடுத்த மாதம் அடுத்த வருடத்திலிருந்து 3,000 ரூபா கொடுப்பேன். அப்படி ஒரு 12 மாதம் ஓடுதுன்னு வைங்க, அது ஒரு 36,000 ரூபா. அப்புறம் ஒரு 1 லட்சரூபா கொடுக்குறேன், அடுத்து 24,000 ரூபா கொடுத்துருப்பேன், ஏன்னா மாதம் மாதம் 2,000 ரூபா கொடுத்துருப்பேன். அடுத்து ஒரு 1 லட்சரூபா கொடுத்துருப்பேன், அப்போ அவருக்கு 1 லட்சரூபா தான் பாக்கி இருக்கும். அப்போ 1,000 ரூபா தான் அவருக்கு வாடகை போகும். அப்போ கடைசி 5வது வருடம் வந்து அவருக்கு 1,000 ரூபா 12,000 ரூபா போயிருக்கும். இப்போ கடைசி வருடம் 5வது வருடம் 12,000 ரூபா, 24 36 ஆச்சா, அப்புறம் ஒரு 36 72, அப்புறம் ஒரு 48 சேர்த்திங்கன்னா என்ன வாசி 80, ஒரு 1 20, அப்புறம் வந்து ஒரு 60, 1,80,000 ரூபா வந்து இந்த 5 வருஷத்தில் அவருக்கு நான் வாடகையாக செலுத்தியிருப்பேன், அந்த 5 லட்சரூபாயை வாங்கிய காரணத்தினால். அப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க அவர்கிட்ட, அல்லது என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் அவர்கிட்ட எவ்வளோ வாங்கினீங்க, 5 லட்சரூபா வாங்கினீங்க, எவ்வளோ ரீபே பண்ணீங்க, 6,80,000 ரூபா ரீபே பண்ணீங்க, அப்போ அது வட்டி தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. இது இறைவன் அனுமதித்த ஒரு வழி, இஜாரா. இதை வந்து டிமினிஷிங் முஷாரகா அப்படிம்பாங்க, அதாவது குறைந்து கொண்டே வரக்கூடிய
முஷாரக் முஷாரகா என்று சொன்னால் கூட்டு ஒப்பந்தம். அப்போ அந்த கடையை வந்து ஒரு கூட்டு வணிக முறையில் நம்ம வாங்கி அதுக்குண்டான அந்த வணிக சிஸ்டத்துக்கேற்ற வாடகையை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ இதில் வந்து வட்டி கலக்கப்படலை. அங்கே வந்து இறைவனும் இறைவனுடைய தூதரும் அனுமதித்த வழியிலே ஒரு அழகிய வியாபாரம் நடக்குது. அதன் மூலமாக அவருக்கு ஒரு ஹலாலான இன்கமும் கிடைக்குது.